ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம அப்படியே மாடியிலேருந்து மொச்சை பறிச்சிட்டு வந்தோம், கத்திரிக்காய் பறிச்சிட்டு வந்தோம், பச்சை மிளகாய் பறிச்சிட்டு வந்தோம். எல்லாமே இதில் எடுத்து போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயம் கூட இதிலேயே கட் பண்ணி போட்டுட்டேன். இப்போ நம்ம ஆயில் ஹீட் பண்ணிக்கிறோம். அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறோம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. ஒரு மூணு வத்தலும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அதோடையே ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன். ரொம்பலாம் எதுவும் வளர்க்க வேணாங்க. அது போட்ட உடனே அடுத்தடுத்து நம்ம கத்திரிக்காய், பச்சை மிளகாய், வெங்காயம் இது எல்லாமே அதில் போட்டு நல்லா சுருளை சுருளை அந்த ஆயிலையே வதக்கணுங்க. அப்போ தாங்க டேஸ்ட்டு சும்மா செமையாக இருக்கும். அதுவும் இதில் போடுற கத்திரிக்காய், அதுவும் ஆர்கானிக் கத்திரிக்காய், மொச்சை குழம்புல என்ன ஒரு லட்டு மாதிரி இருக்குங்க. தேனாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லாமல் இதை மட்டும் வச்சு நம்ம சாப்பிட்லாங்க. ஓரளவு நல்லா வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ எடுக்கிறத மறந்துட்டு பேசிகிட்டே சமைச்சிட்டு இருந்ததில் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் உங்கள்கிட்ட காமிக்காமல். அதுக்கடுத்து வந்து மல்லிப்பொடி, நம்ம குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சுருளை சுருளை வதக்கி மசால் வடையெல்லாம் போக்கிற அளவுக்கு வதக்கிட்டேங்க. இப்போ ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியை விட்டுட்டு நல்லா வேக வைக்கலாம். புளியெல்லாம் ஊற்றி அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போதுமானு பார்த்துட்டு உப்பும் போட்டுட்டேங்க. இப்போ நம்ம லிட்டு போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுத்துருவோம். அதுக்கப்புறமா இது எதுக்காக அப்படின்னா ஓப்பன்லேயே வேக வைக்கலாம். கொஞ்சம் அவசரமாக சமைச்சிட்டு கொஞ்சம் கார்டன் வேலை இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இப்போ லிட்டு போட போகிறேன். டூ விசில் வந்தோடனே சீம் போனப்புறம் நம்ம தேங்காய் சீரகம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுட்டு அதையும் போடணுங்க. ரெண்டு விசில் போன உடனே நம்ம அதை ஸ்டீமெல்லாம் போடப்பற திருப்பி நம்ம குக்கரை வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கோம். இப்போ தேங்காய் ஒரு சில் தேங்காயும் சீரகமும் அரைச்சி வச்சுருக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதித்து மசால் வாடெல்லாம் போயிடுச்சு. கடைசியாக நம்ம கொத்தமல்லி தலைகளை அப்படியே தூவி இறக்கிற வேண்டிதாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. அப்படி உங்களுக்கு தேவைன்னா ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து இன்றைக்கி மணத்தக்காளியில் பருப்பு போட்டு கூட்டு வைக்க போகிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.